அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொந்த ஊரில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வாக்களிக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம். மக்களவை தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 94 இடங்களில் இன்றைய தினம் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. இதில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 24 தொகுதிகளுக்கும் இன்றைய தினம் தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் குஜராத்தில் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தனது சொந்த ஊரில் இன்றைய தினம் வாக்களித்து வருகிறார். இதற்காக அகமதாபாத் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அகமதாபாத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில், அதாவது நிஷான் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தி இருக்கிறார். பிரதமர் மோடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அங்கு இருக்கிறார். பிரதமர் மோடி வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய பள்ளிதான் இந்த பள்ளி. இந்த பள்ளியில் தான் தற்பொழுது வாக்களித்து விட்டு தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வெளியே வருகிறார். உடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருக்கிறார். அமித்ஷாவை பொறுத்தவரை அவர் காந்திநகர் தொகுதியினுடைய வேட்பாளராக இரண்டாவது முறையாக களத்தில் நிற்கிறார். அதற்கு முன்பு பாஜக மூத்த தலைவர் அத்வானி இருந்த தொகுதி தற்பொழுது அமித்ஷாவினுடைய தொகுதியாக மாறி இருக்கிறது. வாக்களித்த பின்னர் அங்கு வரிசையில் நின்றிருந்தவர்களை பார்த்து விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.